السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من عداهم. قيل: أين هم يا رسول الله؟ قال: هم في بيت المقدس وأكنافها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாய். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனில் சில நல்லூர்களின் வரலாறுகளை சொல்லி அவர்கள் போல் வாழ வேண்டும் என்று நம்மை படிக்கிறார். சில தீயவர்களின் வரலாறுகளை போக்குகளை சொல்லி அவர்களை போல் இல்லாமல் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வரிசையில் உலகத்தில் நீண்டகால வரலாற்றில் மோசமான மனிதர்களாக திருக்குர்ஆன் அடையாளம் காட்டுகிற ஒரு கூட்டம் யூதர்கள். அல்குர்ஆனுடைய வசனம் وَلَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِّلَّذِينَ آمَنُوا الْيَهُودُ. ஈமான் கொண்ட மூமின்களுக்கு மிக கடுமையான விரோதிகளாக யூதர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யூதர்கள் இருக்கிறார்கள் என்பது எந்த காலத்திலும் சத்தியத்தை மட்டுமே பேசுகிற வான்முறை திருக்குர்ஆனில் இன்றளவும் இடம்பெற்றிருக்கிற வசனம். இதனுடைய நிரூபணங்கள் தான் தொடர்ந்து எல்லா காலத்திலேயும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்துமீறல்களினுடைய முதல் இடத்தில் யூதர்களும், யூதர்களினுடைய நீண்டகால சேட்டைகளும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் முஸ்லிம்களினுடைய பாரம்பரிய சொத்தாக இருக்கிற பைத்துல் முகத்தஸை, அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தொடர்ந்து யூதர்கள் அபகரிப்பதும், அந்த நிலத்தை தக்க வைப்பதும், தொழக்கூடிய முஸ்லிம்களை தடுப்பதும், அது முஸ்லிம்களுக்கு இல்லாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வைத்துக் கொள்வதுமான அக்கிரமங்களை தொடர்ந்து செய்கிற ஒரு சமூகம்தான் யூத சமூகம். பைத்துல் முகத்தஸ் என்பது ஏதோ ஒரு நிலத்தினுடைய பிரச்சனை அல்ல. பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களினுடைய உலகளாவிய வணக்கத்தலம். பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களின் உயிரோடும் உதிரத்தோடும் வரலாறு முழுக்க கலந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன்
பைத்துல் முகத்தஸையும் இன்றைக்கு போர் பூமியாக இருக்கிற பலஸ்தீன மண்ணையும் திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் அருள் வளம் செய்த பூமி, நாம் பரக்கத்து செய்த பூமி என்று அந்த பூமியை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகிறது. 124,000 நபிமார்களில் சற்றேற குறைய 70,000 நபிமார்கள் அந்த பகுதிகளை சுற்றியவர்கள், அந்த பகுதிகளிலே வாழ்ந்தவர்கள். நபிமார்கள் சுற்றிய இடம் அது, பிரச்சாரம் செய்த இடம் அது, வகி வந்த இடம் அது, இறந்து போறதற்கு பின்னால் பிரியப்பட்டு அங்கே அடக்கிய நபிமார்கள் 10,000 கணக்கில். நீங்கள் பலஸ்தீனை சுற்றிலும் எந்த கபருக்குள் நுழைந்தாலும் நபிமார்களின் கபறுகள் இருக்கும். அவ்வளவு நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிற போது தங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே சொல்லிவிட்டு வஃபாத் ஆனார்கள், பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு அம்பு எறியும் தூரத்தில் என்னை அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் மௌத்தானார்கள். அவ்வாறே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி இமாம் புகாரி அவர்கள் ஒரு பாடத்திற்கு இப்படி தலைப்பு வைத்திருக்கிறார்கள், பாபு மன் அஹப்ப யுத்ஃபன ஃபில் அர்தில் முகத்தஸா, பைத்துல் முகத்தஸை சுற்றியும் அடங்க விரும்பியவர்களின் பாடம் அப்படின்னு ஒரு பாடம் எழுதி அந்த பாடத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். எக்கச்சக்கமான நபிமார்கள் தாங்கள் அடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, வகி வந்த பூமி, உலகத்தினுடைய 2வது பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ், அதாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற கஅபாவை ஒட்டிய பள்ளிக்கு பின்னால் உலகத்தின் 2வது முஸ்லிம்களின் புனித தலம் அந்த பள்ளிவாசல். இந்த உலகத்தின் முதல் குபிலா அதுதான். இன்றைக்கு நாம் தொழுகிற கஅபாவெல்லாம் பின்னால் 1,000,000 நபிமார்கள் வரைக்கும் அவர்கள் தொழுத தொழுகையினுடைய குபிலா பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான். ஏன், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போனதற்கு பிறகு கூட கஅபாவை பார்த்து தொழுவது கடமையாகவில்லை, பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதார்கள். சற்றேறக்குறைய 16 மாதங்கள், 1.5 வருஷங்கள், 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த நபிகளாரை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் அதற்கு பிறகு கஅபாவை பார்த்து தொழுகுமாறு சொன்னான். ஆக சில காலங்களில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் தக்பீர் கட்டி தொழுத கிபிலா பைத்துல் முகத்தஸ். தொழுதது மட்டுமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜின் போது எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுத பள்ளிவாசல். சாதாரண பள்ளிவாசலை விட அங்கே தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை என்பது பல்வேறு ரிவாயத்துகளின்படி 1,000 என்றும் 500 என்றும் 250 மடங்கு என்றும் அங்கே தொழுவதற்கு வந்திருக்கிறது. பைத்துல் முகத்தஸில் போக முடியவில்லை, அங்கே தொழுவதற்கான ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. யாராவது பைத்துல் முகத்தஸினுடைய விளக்குகளுக்கு எண்ணெய் அனுப்பி வைத்தால் கூட, விளக்கிலே திரிவுற்ற எண்ணெய் அனுப்பி வைத்தால் கூட அவர்களுக்கு அங்கே தொழுதல் நன்மை கிடைக்கும் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது. நீங்கள் உலகத்தில் ஏதேனும் மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி பயணம் போவதாக இருந்தால் 3 பள்ளிவாசல்கள் முக்கியமானவை. 1, மஸ்ஜிதுல் ஹராம், 2, மஸ்ஜிதுல் அக்ஸா, 3வது மஸ்ஜிதுல் நபவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருக்கிறார். பைத்துல் முகத்தஸை நிர்மாணித்த பிறகு, அதை புதுப்பித்து கட்டியதற்கு பிறகு, பள்ளிவாசல் கட்டியதற்கு பின்னால் கேட்கப்படுகிற பிரார்த்தனை கபூலாகும் என்பதால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதை புதுப்பித்து விட்டு துவா செய்தார்கள். 3 துவா, யாரெல்லாம் நீதமான ஆட்சியை எனக்கு தர வேண்டும், அது கபூலாகிவிட்டது. யாரெல்லாம் உலகத்தில் யாருக்கும் தராத ஒரு பேரரசுக்கு நான் ஆட்சியாளராக இருக்க வேண்டும், அதுவும் கொடுக்கப்பட்டது உலகத்தை ஆண்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 3வது கேட்டார்கள், யாரெல்லாம் தொழுகுவதை மட்டும் நாடி இங்கே தொழ வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு யார் வந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதாலும் அவர்களின் பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த 3ஐயும் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்கள், முந்திய இரண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, எனக்கு இந்த மூன்றாவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு வரையும் அந்த சட்டம் உண்டு. தொழுவதை மட்டும் நாடி பைத்துல் முகத்தஸிற்கு உள்ளே நுழைபவர்களின் பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் என்றால், காலமெல்லாம் அங்கேயே வசித்து வாழ்ந்து அங்கேயே தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பூமியின் மேல், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மேல் அவர்களுக்கு எவ்வளவு அன்பும் பிரியமும் இருக்கும். ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை வருவதால், தொழுவதற்கு மட்டும் இந்த பள்ளிக்கு வருபவர்களுக்கு வேறு நோக்கம் இல்லாமல் என்று வருவதால், ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த பள்ளி வாசலில் தொழ சென்றால் தண்ணி கூட குடிக்காமல் வந்து விடுவார்களாம். தொழுவதற்கு மட்டும் நான் வந்திருக்கிறேன், என் பாவமெல்லாம் மன்னிக்கப்படும், எங்கே தண்ணீர் எல்லாம் குடித்து நோக்கம் வேறாகி விடுமோ என்கிற பயத்தில் அப்படி செய்வதாய் குறிப்பொன்றை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பைத்துல் முகத்தஸ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை ஒட்டி இருக்கிற பலஸ்தீனத்தினுடைய அந்த பூமியின் சிறப்பான பகுதி, இதுவெல்லாம் நபிமார்களாலும் நல்லோர்களாலும் வாழ்ந்து வார்த்தெடுக்கப்பட்ட பூமி, வான்முறை குர்ஆனில் அருள் நிறைந்ததாக சொல்லப்பட்ட பூமி. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே புகுந்த யூதர்கள் ஒட்டுமொத்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற பார்க்கிறார்கள். இதே அக்டோபரினுடைய முதல் வாரம் வரைக்கும் தொடுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்பதால் தான் முதன் முதலாக ஹமாஸ் என்கிற இயக்கம், விடுதலை இயக்கம் ராக்கெட்டுகளை செலுத்தி போராட்டத்தை துவங்கியது. வரலாற்றிலே பைத்துல் முகத்தஸ் ஆரம்பத்திலே இருந்தது கிறிஸ்தவர்களிடம், யூதர்களிடம் அல்ல. அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட்டு ஜனாதிபதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு இடத்திலே சாவியை ஒப்படைத்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் வரலாற்றில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, சாவியை உமர் ரழியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்த கிறிஸ்தவ சமூகம் ஒரு வேண்டுகோள் வைத்தது உமர் ரழியல்லாஹு அன்ஹுவிடம், என்ன தெரியுமா, யூதர்களை மட்டும் இங்கு அனுமதிக்காதீர்கள். சொன்னது நாம் அல்ல, சொன்னது முஸ்லிம் சமுதாயம் அல்ல, சாவியை ஒப்படைக்கிற போது கிறிஸ்தவ சமூகம் சொன்ன வார்த்தை, யூதர்களை அனுமதிக்காதீர்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்திற்கு பிறகு மீண்டும் சிலுவை போர்கள் மூலமாக கைவசம் போனதைத்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிற்கிறார்கள். இப்படி வரலாற்று காலங்களில் எல்லாம் அபகரிக்கப்படுவதும் பின்னாலே முஸ்லிம் ஆளுமைகள் வந்து அதை மீறுவதுமான வரலாறு தொடர்ந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து போராடுகிற சமூகம் உலகத்திலேயே பலஸ்தீனர்களைப் போல யாருமே. நீங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் போராட்ட குழு இருக்கிறதோ, எங்கெல்லாம் விடுதலைக்காகவும் எழுச்சிக்காகவும் புரட்சிக்காகவும் மக்கள் போராடினார்களோ, அந்த நீண்ட நெடிய வரலாற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள். பலஸ்தீனர்களை போல பல்லாண்டு காலமாய் போராட்ட வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் பலஸ்தீனர்களைப் போல யாருமில்லை. நீங்கள் இரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட பலஸ்தீன் இரத்தத்தில் வீரியம் அதிகமாக இருக்கும். அது பிஞ்சு குழந்தையிலே இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேர் இருக்கும். ரெண்டு இடத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனை பற்றி பெருமை பொங்க பேசினார்கள். ஒரு இடம் என்ன தெரியுமா, என் உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்திற்கு போராடி கொண்டே இருக்கும், எந்த எதிரியும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, அதாவது அவர்களை நிறுத்திவிட முடியாது, அடிக்கலாம், படுகொலை செய்யலாம், குண்டு போடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், போராட்டத்தில் இருந்தவர்களை பின்வாங்க முடியாது, பின்வாங்க செய்ய முடியாது. சாபாக்கள் கேட்டார்கள், தீல மன்ஹும் யார ரசூலுல்லாஹ், அவங்க யாரு எங்க இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஹும் ஃபீ பைத்தில் மக்தஸி வ அக்னா ஃபீஹா, அவர்கள் பைத்துல் முகத்தஸிலும் அதை சுற்றி இருக்கிற மக்கள் தான், சுருக்கமாக அது பலஸ்தீனியர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இந்த வார்த்தை ஒன்று போதும், லா யதுர்ருஹும் மன் ஆதாஹும், அவர்களை விரோதிப்பவன் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை வேண்டுமானாலும் ஆயுதங்களை நீ வைத்திருக்கலாம், அல்லது ஆயுதம் தரித்த நாடுகள் உன்னோடு கூட்டாக இருக்கலாம், அவர்கள் ஈமானிய உரத்தை சிதைத்து விட முடியாது, அவர்களின் இஸ்லாமிய தைரியத்தை குன்றிவிட செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்தில் பலஸ்தீனை பெருமை பொங்க பேசினார்கள், உலகத்தில் எந்த நாளும் இனி பாக்கி இல்லை, அழியும் நாள் வந்துவிட்டது.
அந்த கடைசி நாளை அல்லாஹ் நீட்டுவான். தஜ்ஜாலோடு போராடுகிற அந்த மக்கள் இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் யகூதிகளை முஸ்லிம்கள் கொள்ளுவார்கள். இது நாம் சொல்லுகிற ஆரூடம் அல்ல, கணிப்பு அல்ல, ஜாதகம் அல்ல, பெருமானாருடைய வார்த்தை. ஒரு பாறைக்கு பின்னாலோ அல்லது மரத்திற்கு பின்னாலோ யகூதிகள் போய் ஒளித்துக் கொள்ளுவார்கள். கியாமத்தின் போது நடைபெறுகிற அற்புதம் என்ன தெரியுமா? அந்த மரம், அந்த மரமோ அல்லது பாறையோ கூப்பிடும், யா முஸ்லிம், யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையே முஸ்லிமே, தஆல், ஹாதா யஹூதியுன் வராயி ஃபக்துலுஹு, எனக்கு பின்னாலே ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், வந்து அவனை கொல் என்று மரம் கூப்பிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதும், இந்த பலஸ்தீனத்திலே இருக்கிற மக்களை அடையாளப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார். எனவே குதுஸ் என்பது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது, பைத்துல் முகத்தஸ் என்பது உலகளாவிய இஸ்லாமியர்களின் பிரச்சனை. இது பலஸ்தீன மண் பிரச்சனை அல்ல. வேண்டுமென்றால் எங்கள் தாய் நாடு எங்களுக்கு வேண்டும் என்று கோருகிற அவர்களின் பூமிக்கான போராட்டம் பலஸ்தீனுக்கானது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது உலக முஸ்லிம்களுக்கானது. அது ஏதோ அந்த ஊர்க்காரர்களுக்கு சொந்தம் அல்ல, உலகத்தின் ஒட்டுமொத்த முஸ்லிம்களினுடைய இஸ்லாமிய பாரம்பரிய சொத்து தான் பைத்துல் முகத்தஸ். அண்ட வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறான். உங்களுக்கு தெரியும், 47 முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை, இஸ்ரேல் இல்லை, இஸ்ரேல் நாடே கிடையாது, உருவாக்கப்பட்ட நாடு, பிளானடாக கொண்டு வரப்பட்ட நாடு அது. ஒன்றை இடம் கொடுத்தார்கள் முஸ்லிம்கள். காலாகாலத்திற்கும் யூதர்களுக்கு கருணை காட்டியே பரிதாபமாக போன சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். 2000 வரலாற்றில், உலகத்தினுடைய 2000 வரிசையாக யூதர்களை கொன்றவர்கள் ஒரு இடத்திலும் முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள். 200,000 யூதர்களை நிக்க வைத்து சுட்டது இசபெல்லா, இசபெல்லாவுடைய ஆட்சியில் 200,000 யூதர்கள். நாடு நாடாய் நாடு பிடிக்க போன நெப்போலியன் கையால் சுட்டுக் கொல்லப்பட்ட யூதர்கள் 400,000 பேர். இந்த எண்ணிக்கைகளின் உச்சகட்டம் ஹிட்லர் கொன்றது 60,000 யூதர்கள். இசபெல்லா படுகொலை செய்திருக்கிறார், நெப்போலியன் படுகொலை செய்திருக்கிறார், ஹிட்லர் படுகொலை செய்திருக்கிறார். எங்காவது உலக வரலாற்றில் யூதர்களை நிற்க வைத்து முஸ்லிம்கள் கொண்டார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கிறதா? இல்லவே இல்லை. நாடோடிகளாக நாடு நாடாக போனவர்கள் தேர்ந்தெடுத்து எந்த நாட்டிற்கு யூதர்கள் போனார்கள் தெரியுமா? இஸ்லாம் இருக்கிற நாடுகளுக்கு போனார்கள். காரணம், பாதுகாப்பு அங்கேதான் இருக்கும். வந்த இடத்திலெல்லாம் வந்தவர்களை வாழ வைத்த பெருமைக்குரிய முஸ்லிம் சமுதாயம் யூதனை எல்லா காலத்திலேயும் கொல்லவில்லை, காட்டி கொடுக்கவில்லை, துரோகம் செய்யவில்லை, வஞ்சகம் செய்யவில்லை. வரலாறு நெடுகிலும் அவர்களை வாழ வைத்தது முஸ்லிம் சமுதாயம். ஆனால் இடம் கொடுத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக இன்றைக்கு ஒட்டுமொத்த பலஸ்தீனில் பிஞ்சில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் 1,000,000 பேரை கொன்று குவிக்கிறார். நாடோடிகள் அசல்ல, நாடு இல்லை, எல்லா நாட்டிலையும் இருந்தாங்க. ஜெர்மனில எக்கச்சக்கமாக இருந்தார்கள், ஸ்பெயினில இருந்தார்கள், இந்தியாவில இருந்தார்கள், மும்பையில் இருந்தார்கள், கேரளாவில் கொச்சியில இருந்தார்கள், எல்லா பக்கம் இருந்தார்கள். அவர்களுக்கு என்று சொந்த நாடு கிடையாது. பொதுவாக உலகத்தின் அதிகாரத்தை கண்மையப்படுத்தி எப்போதும் வைத்துக் கொள்ளுகிற ஏகாதிபத்திய வெறி பிடித்த அமெரிக்காவிற்கு பல்வேறு கள்ள குழந்தைகள் உண்டு. அதிலே ஒரு கொள்ளைப்புறத்து குழந்தை தான் இஸ்ரேல். அதாவது முழுக்க முழுக்க அரபு நாடு, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா தப்பாயிரும். மக்கா, மதினா, ஈரான், ஈராக்கு, ஹிஜாசு, ஜோர்டான், லிபியா, உர்துன், பலஸ்தீன், இப்படி வரிசையா எகிப்து, இத்தனையும் முஸ்லிம் நாடு. திடீர்னு ஒன்னு சேர்ந்துட்டா உலகத்தினுடைய ஒரு பெரிய பகுதி அவங்க கண்ட்ரோலுக்குள்ள போயிடும். நடுவுல நம்மால ஒருத்தன் உட்கார்ந்துருக்கணும் இவங்களுக்கு நடுவுல. எனவே ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது, ஒரு நாடு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பலஸ்தீன்ல போய் தஞ்சம் அடைகிற மாதிரி அடைஞ்சுக்கோ,
கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை இழுத்து வளைத்து போடு. ஒரு கட்டத்தில் அந்த நாட்டுக்காரனுக்கு இடம் இருக்காது, உனக்கு நாடு இருக்கும். இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு மத்தியில் என்னுடைய ஒரு நாடு என்கிற எதேச்சதிகாரத்தை நிறுவி இருக்கிறார்கள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டின் மூலம். இஸ்ரேல் அதனால் தான் இஸ்ரேலினுடைய நாலா பக்கமும் அரபு பூமி, நாலா பக்கமும் அரபு பூமி. அவர்கள் ஐரோப்பா கண்டத்தில் உள்ளவர்கள் அல்ல, மத்திய கிழக்கில் இருப்பவர்கள். இஸ்ரேலை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்கிற அமெரிக்காவினுடைய கள்ள குழந்தை இஸ்ரேல். இஸ்ரேல் தும்பினாலும் ஓடி வந்துவிடும் அமெரிக்கா. அவனுக்கு சின்ன துரும்பளவு ஆபத்து ஏற்பட்டாலும் அமெரிக்கா ஓடி வந்துவிடும். காரணம், இவன் பெற்றெடுத்த, சொல்லாமல் உலகத்தில் பெற்றெடுத்த குழந்தை. 75 வருஷமாக அந்த மண்ணின் மக்கள் போராடுகிறார்கள். பலஸ்தீன மக்கள், எங்களுடைய நாடு, எங்களுடைய பூமி. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, தன்னுடைய பூமிக்காக போராடுகிறவனை மோசமாக சித்தரிக்கிறது உலகம். எந்த இஸ்ரேல்காரனும் வந்து பலஸ்தீன்ல நின்று 15 நிமிஷத்துல நான் வருவேன், இந்த வீடு என்னுடைய, இது காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னா பலஸ்தீன்காரன் 15 நிமிஷத்துல வீட்டை காலி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துடணும். ஒரு மோசமான இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. தொடர்ந்து 75 வருஷமாக இஸ்ரேல் அதை செய்திருக்கிறது. கொஞ்சம் படுக்க இடம் கேட்டார்கள், பாய் விரித்தார்கள், 2-3 ரூம் கேட்டார்கள், தெரு கேட்டார்கள், ஊர் கேட்டார்கள். இன்றைக்கு நாட்டினுடைய 3/4 பகுதி அவர்களுடைய. நம்முடைய வரலாறு அதற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் என்று பேர் சொல்லுகிறது. ஆனால் சர்வதேச நாடுகள் மரியாதைக்குரிய இஸ்ரேல் நாடாக அதை அங்கீகரிக்கிறது. மானங்கெட்ட மீடியாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்களை தீவிரவாதிகள் என்கிறார்கள். இன்றைக்கும் கூட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பத்திரிகைகள் கூட ஹமாஸ் தீவிரவாதிகள் என்று எழுதுகிறார். எவன் தீவிரவாதி? என் வீட்டில புகுந்து என்னை அடிப்பானாம், ஏனடா அடிக்கிறாய் என்று நான் திரும்ப கேட்டால் தீவிரவாதியா? அத்துமீறி போய் ஈராக்கிற்குள்ளே நுழைகிறீர்கள், 10 லட்சம் பேர் ஈராக்கில காலி, பாரம்பரியமாக அந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட நாகரிகத்தினுடைய மிச்சம் உள்ளவர்கள் அவர்கள், 10 லட்சம் பேரை கொள்றான், என்னை ஏன் அடிக்கிறாய் என்று எந்த ஈராக்குக்காரன் எல்லாம் கேட்கிறானோ அவனெல்லாம் ஈராக்கு தீவிரவாதிகள். அடிக்கிறது பன்னாட்டு படைகள்னு அதுக்கு பேரு, இயக்கம்னு பேரு. அவங்க எல்லாம் நல்லவர்கள்னு நாடகம். 10 லட்சம் பேரை கொண்ட என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டா அவனுக்கு பேர் ஈராக்கு தீவிரவாதி. 25 லட்சம் பேரை கொன்று குடித்து சுடுகாடாக்கினார்கள் ஆப்கானிஸ்தான். 25 லட்சம், அல்லாஹு அக்பர். அந்த நாட்டில் இருக்கிற 4 பெண்கள்ல 1 பெண் விதவை. 4 பெண், நாட்டினுடைய கணக்கெடுப்பு டோட்டல். அகில உலகத்தில் அதிகம் விதவைகள் வாழுகிற நாடு ஆப்கானிஸ்தான். விதவைகள் ஆக்கியது இந்த படைகள். 25 லட்சம் பேரை கொன்று குவிக்கிறார்கள். எந்த ஆப்கானிஸ்தானை சார்ந்த ஒருவன் எங்களை ஏன் அடிக்கிறீர்கள் என்று எழுந்திருச்சா, அவனுக்கு பேர் ஆப்கான் தீவிரவாதி. நம்ம ஊர் ஊடகங்களும் அப்படித்தான் எழுதுகிறது. அங்கு அடிப்பார்கள், அவனுக்கு பெயர் ஈராக்கு தீவிரவாதி. ஆப்கானிலே கேட்டால் அவன் ஆப்கான் தீவிரவாதி. இப்போது எனது பூமியை எனக்கு கொடு, என் மஸ்ஜிதுல் அக்ஸாவை எனக்கு கொடு என்று கேட்கிற ஹமாஸ் இப்போது இவர்களுக்கு தீவிரவாதி. குழந்தைகளுக்கு எதிராக குண்டு போய் இன்னைக்கு காலையில வரையும் நியூஸ், 326 பேர் குழந்தைகள் மட்டும், வெறும் குழந்தைகள், பச்சை குழந்தைகள், பிஞ்சுகள். 326 குழந்தைகளை படுகொலை செய்கிற இவன் வந்து இஸ்ரேலிய இயக்கம், இஸ்ரேலிய இராணுவம். ஆனா அவங்களை எதிர்த்து கேட்கிறார்கள் இல்லையா, அவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அல்ல. உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரிடத்திலையும் ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஹமாம் ஹமாஸ் போராளிகள், ஹமாஸ் அரப் போராளிகள், ஹமாஸ் வாழும் காலமெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுகிறது. ஹமாஸ் என்பது ஏதோ நீங்களா நினைக்கிற மாதிரி கட்சி ஆரம்பித்து அரசியல் செய்பவர்கள் அல்ல. உயிர் பெருசா, பைத்துல் முகத்தஸ் பெருசா? பைத்துல் முகத்தஸ் தான் பெருசு. உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் வேண்டுமா? பலஸ்தீன் மண் வேண்டுமா? பலஸ்தீன் தான் வேண்டும், மனைவி மக்கள் தேவையில்லை. இந்த ரத்தத்திலே ஊறி போன ஈமானிய உரத்தோடும் தைரியத்தோடும் உலா வருகிற அந்த படைக்கு பெயர், அறப் போராட்ட குழுவுக்கு பெயர் ஹமாஸ்.
ஹமாஸ்ல உள்ளவங்க 90% பேர் ஹாபிஸ்கள், எல்லாமே ஹாபிஸ் குரான்கள். இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? யாரு தெரியுமா ஹமாஸ்ல இருப்பவர்கள் எல்லாம்? இதே இஸ்ரேலிய படுகொலைகளால் தாய் தந்தை இழந்தவர்களுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு ஹமாஸ்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பழைய கணக்கு. நீ அனாதையாக்கின அவங்களை, தாய் தந்தையர்களை எல்லாம் படுகொலை செய்தாய். அந்த வரலாற்று தவறுக்கு கேள்வி கேட்க அவன் இயக்கமாய் திரண்டிருக்கிறார். அந்த இயக்கத்திற்கு நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். புழுக்களுடைய உடம்பிலே புலிகளின் ரத்தம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. ஹமாஸினுடைய இயக்கம் மட்டுமல்ல, பலஸ்தீனத்தினுடைய பிஞ்சு குழந்தை கையில வைத்திருக்கிற கருத்துக்கு கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் பதில் சொல்ல முடியாது. உன்னை அடித்து விட்டு வேண்டுமானால் செத்து போவானே தவிர உன் துப்பாக்கி முனைகளுக்கு பயப்பட மாட்டான். இந்த ஒரு வாரம் மட்டும், கடந்த சனிக்கிழமை அதிகாலை துவங்கிய யுத்தம் ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வாரமும் பார்க்கிறவர்களை, பார்க்கிறீர்களே ஊடகத்திற்கு மிகப்பெரிய துப்பாக்கி முனைகளுக்கு முன்னால் பலஸ்தீன சிறுவன் கல்லோடு நிற்கிறார். அவனை பொறுத்தவரை நீங்கள் வைத்திருக்கிற துப்பாக்கிகள் எல்லாம் பொம்மை துப்பாக்கிகளாக அவனுக்கு தெரிகிறது. எங்கோ ஓடி ஒளித்துக் கொள்ளுவார்கள் என்று நினைக்கிற கூட்டம் அல்ல அது. நீ இன்னைக்கு போராடலாம், அழிக்கலாம், இன்னும் சில ஆண்டுகளில் மீண்டும் இது கிளர்ந்தெழும், தன்னெழுச்சியாக எழும். பலஸ்தீனத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எப்போதும் அபகரிப்பு செய்த, ஆக்கிரமிப்பு செய்த அந்த இஸ்ரேலுக்கு உண்டு. நல்லா தெளிவா விளக்கமா சொல்றதுன்னா, அகில உலகத்தில் நம்பர் ஒன் பயங்கரவாதி இஸ்ரேலை தவிர வேறு யாரு? யூத பயங்கரவாதத்தை விட உலகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த பயங்கரவாதமும் உலகத்திலே கிடையாது. பயங்கரவாதிகளை எக்கச்சக்க பயங்கரவாதிகள் ஆதரிப்பார்கள். அந்த அடிப்படையில நிறைய பேர் நட்பு கரமும் நேசக்கரமும் நீட்டி இருக்கலாம். ஹமாஸ் போன்ற போராளிகளினுடைய தைரியத்திற்கு முன்னால் இந்த பன்னாட்டு படைகளின் ஆயுதங்கள் கூட கோழைத்தனமானவை. தொடர்ந்து துவா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எங்கோ ஒரு தொலை தூரத்தில் ஊடகத்திலே மாத்திரம் பார்த்து கொண்டு, அதிலும் பாரபட்சமான செய்திகளை மாத்திரமே பார்த்து கொண்டு பதைபதைத்து போகிற நம் நெஞ்சங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ரப்பை பிடித்து இறைஞ்சோம், அந்த ரப்பிடத்துல துவா செய்வோம். யாரா பலஸ்தீன மக்களுக்கு அந்த மண்ணை மீட்டு கொடு, பலஸ்தீன மக்களுக்கு மஸ்ஜிதுல் அக்சாவை மீட்டு கொடு, போர் சத்தமும் குண்டுகளின் பேரிடியும் இல்லாத அமைதியான வாழ்க்கை அந்த மக்களுக்கு தாய் என்று பிரார்த்திக்க வேண்டியதும், இறந்து போனவர்களுக்காக காயப்பட்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதும் இறைஞ்சுவதும் நம் மீது கடமை. தொடர்ந்து நம்முடைய துவாக்களில் போர் சட்டம் ஓயும் வரை நம்முடைய குழந்தைகளுக்காக, பெற்றோருக்காக, நம் தேவைகளுக்காக கேட்பது போலவே பலஸ்தீனத்தினுடைய தேவைக்கும் அமைதிக்கும் அதனுடைய நிரந்தரமான சுதந்திரத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் அந்த அரபு சூழல் அந்த பகுதிகளில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்தி தருவானாக. அத்து மீறக்கூடிய பயங்கரவாதிகளை அல்லாஹ், ஆதி சமூக கூட்டத்தவர்களைப் போல் அல்லாஹ் தன்னுடைய பாணியில் அவர்களை எடுத்துக் கொள்வானாக. ஆமீன். வஹாஃப் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜமாத்து தொழுகைக்கு பின்னாலே, சுன்னத்து தொழுகைக்கு பின்னால் பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யப்படும். நீங்கள் அனைவரும் கலந்து அந்த துவாவிலே ஆமீன் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதோடு, உலகம் முழுக்க வாழ்க்கையெல்லாம் நியாயம் சரசி மிக முக்கியமாக